ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை கொத்து பரோட்டா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பரோட்டாவை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. நான் இதில் 3 பரோட்டாவை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கிறேன். பரோட்டா ரொம்ப பொடி பொடியாக வேணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ 3 பரோட்டாக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கூட அதிகமாக முட்டை வேணும்னா 4 கூட எடுத்துக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வெந்து குறைவாகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதெல்லாம் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 4 கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. முட்டை ஃபுல்லும் நல்லா வெந்துடக்கூடாது. முட்டை பாதி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பரோட்டாவை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பரோட்டா எல்லாத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லாம் கொத்து பரோட்டா செய்யும்போது சால்னா சேர்ப்பாங்க. நான் இப்போ சால்னா சேர்க்காம தான் செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சிக்கன் சால்னா அப்படி இல்லைன்னா மட்டன் சால்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா கூட இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.